காவாவை எங்களுக்கு எப்போ கவுன்சிலர் சேர்மன் எத்தனையோ பேர் வந்துட்டாங்க. அந்த காவாவை மூடவே இல்லை எங்களுக்கு. வந்து எது வந்தாலும் எங்களை வந்து பார்க்கறது கிடையாது, ஒன்றும் செய்யறது கிடையாது எங்களுக்கு. எதுவுமே செய்யறது கிடையாது எங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு லெட்டின் இல்லை, மொத்தம் ஊர் இருக்கிற தண்ணியெல்லாம் எங்கள் இந்த காவால் தான் வருதுங்க. அப்பப்போ வீட்டில் உடம்பு சரியில்லாம ஆயிடுது. குழந்தைங்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுன்னுக்குறோம். எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாத ஆயிடுது. இப்போ கூட எங்கள் பையனுக்கு ஜுரம் வச்சுன்னுக்குது. குப்பை வந்து அடி எடுத்துட்டு போறாங்க. அந்த அந்த வண்டி இல்ல பாவம், அவங்களும் வேலை செய்யறவங்க, நம்மள மாதிரி வேலை செய்யறவங்க தான் அவங்களும். அவங்க வந்து வந்து குப்பை வீட்டு குப்பை வாங்கிட்டு போறாங்க. இந்த காவா குப்பை அப்படியே இருக்குது. வண்டி இல்லைன்றாங்க, வண்டி வாரி வச்சுட்டு வண்டி கொடுத்து ஒரு வாரம் 10 நாள் ஆகுதுங்க. அந்த மண்ணெல்லாம் வாரி வச்சு வந்து யாரும் எடுத்துனே போல. இன்னும் வரல, வண்டி கேட்டா அவங்க வண்டி வரலங்க, நாங்க என்ன பண்றதுன்னு சொல்றாங்க. தண்ணி வந்து ஒரே ஒரு நாள் வச்சு மறுநாள் பார்த்தா புழு இருக்குது அதுல. நாங்க குடிக்கிறோம், அவங்க குடிப்பாங்களா அது போல அந்த தண்ணிய? அந்த தண்ணி அவங்க குடிக்கிட்டோம், நாங்க குடிக்கிறோம். அதுக்கப்புறம் டங்கு காய்ச்சல் வந்துருக்குது. குழந்தைங்களுக்கு ஒருத்தர் தவணை மாத்தி மாத்தி ஜுரம். எங்க வீட்டுல ரெண்டு பேருக்கு ஜுரம், எங்க பேத்திக்கும் ஜுரம், எங்க பையனுக்கும் ஜுரம். அப்புறம் தான் மருந்து எத்தனை வராங்க பீச்சிங் பவுடர் போட்டு சொன்ன பிறகு அந்த மருந்துங்களை அந்த இதை போட்டு விட்டுறாங்க ஆனா அந்த பக்கம் ஒண்ணு போட்டுறாங்க ஒண்ணுமே எங்களுக்கு எதுவுமே பண்றது கிடையாதுங்க எத்தனையோ பேர் வந்து அப்பப்ப அந்த சமயத்துக்கு வராங்க பேசுறாங்க ஓட்டு கேக்குறாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு அதோட போயிடுறாங்க காவா கட்டிக்கிறாங்க ஏன்னா காவால வந்து பாத்ரூம் தண்ணி அந்த சைட்ல இருக்கிற மாட்டு மாடு சாணி எல்லாம் கரைச்சு விட
ஏன்னா பூர் நண்டுது அந்த தண்ணி நாங்கள் குடிக்கிறோம். எப்படி நாங்கள் குடிக்கிறோம் அந்த தண்ணி? பாத்ரூம் கட்டினீங்க, பாத்ரூம் பெருமைக்குன்னு பாத்ரூம் கட்டிட்டு பாத்ரூம் தரகாத கேது இன்னத்துக்கு கட்டினீங்க பாத்ரூம். நாங்கள் பொம்பளைங்க அரியா பசங்க போகிற முள்ளு செடியில் போயிட்டு நாங்கள் கால் கீச்சுக்கணும், பாம்பு கேது, பூச்சி கேது, நாங்கள் அதில் போயிட்டு வருவோமா? நாங்கள் கொயா தண்ணியில் த பூச்சி வருது, எப்படி குடிக்கும்? நீங்கள் குடிப்பீங்களா அது மாதிரி தண்ணி? சொல்லுங்கள் பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.